தமிழ்நாட்டில் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புத்த புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. தளபதி 66 படத்தோட கதை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளரான தில் ராஜு அவர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், தளபதி விஜய் அவர்கள் பீஸ்ட் படத்தை தொடர்ந்து அவருடைய 66வது படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு பைலிங் வேலை வந்து பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வம்சி அவர்கள் வந்து டேரக்ட் பண்ண தில் ராஜு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த படத்தோட பூஜை கூட இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து போட்டிருந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் சமூக வலைத்தளங்களில் செம்ம வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து படத்தில் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ இந்த நிலையில ப்ரொடியூசர் தில் ராஜு அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்போ தளபதி 66 படத்தை பத்தி கேட்கும் போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இது முழுக்க முழுக்க ஃபேமிலிக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம். முக்கியமா எமோஷனல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி 66 படம் இப்படிதான்ப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தில் ராஜு அவர்கள் அதாவது அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர்களே இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட வசிகரா அதுக்கப்புறம் வந்து விண்டேஜ் தளபதி இருப்பார் இல்லையா, துல்லாத மனமும் துள்ளும் ஷாஜகான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு படமாக தான் கண்டிப்பாக தளபதி 66 படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்கள் வந்து தளபதி 66 படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அஜித் திரு அஜித் ஆகட்டும் திரு விஜய் ஆகட்டும், இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான நேரம் ரொம்ப கம்மியாக தரும். ரெண்டாவது ஒரு ஸ்டார்டம் டைரக்டர் ஆயிடுறாரு அவர். அந்த ஸ்டார்டம் டைரக்டர் ஆகும்போது ரெண்டு கொம்பு நமக்கு தெரியாமல் முளைக்கும். நமக்கு தெரியாமல் தான், நம்மளை தெரியாமல் நம்மளை கூட இருந்தவங்களே நம்மளை விட்டு விலகுவாங்க. சஜஷன் துணிஞ்சு சொல்கிறவங்க கூட யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க, சார் ஏதாவது தப்பாக எடுத்துக்கு வரான்ட்டு. இப்போ அவரும் ஐனோ அப்படின்றது வந்துடும். இந்த ரகுவரன் சொல்லுவார்ல, ஆயினோ 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 அப்படின்றது ஒன்று வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய தவறுகள் வந்து சுட்டி காட்டுறது கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு இட்டு கொடுத்த டைரக்டருக்கு வருவது உண்டு. இது எனக்கே வந்தது, அதனால தான் இதை நான் துணிஞ்சு சொல்கிறேன்.